வணக்கம். இஸ்ரேலில் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காசா மீது தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முக்கிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மக்கள் பாதுகாப்பான இடங்களில் சென்று தங்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை இஸ்ரேல் ராணுவம் நிச்சயம் தரைமட்டமாக்கும் என்றும் அவர் சூளுரைத்துள்ளார். தாக்குதலை தீவிரப்படுத்த உள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த யுத்தம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்பது உறுதியாகியுள்ளது. இது தொடர்பாக இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு தொலைக்காட்சியில் பேசும்போது, ஹமாஸ் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பகுதிகள் ஹமாஸ் தீவிரவாதிகள் மறைந்திருக்கும் இடங்கள் என எல்லா இடங்களையும் தேடி தேடி தாக்குதல் நடத்துவோம், ஹமாஸ் தீவிரவாதிகள் இருக்கும் பகுதிகளை தரைமட்டமாக்குவோம், அந்த பகுதியில் உள்ள பாலஸ்தீன மக்கள் இப்போதே அங்கிருந்து வெளியேறுங்கள், இந்த போர் சீக்கிரத்தில் முடியும் ஒன்றல்ல, போர் முழுமையாக முடிவுக்கு வர நீண்ட காலம் ஆகும், இந்த காலகட்டம் நமக்கு கடினமாக இருக்கும், எனவே அடுத்து வரவிருக்கும் சவாலான நாட்களில் மக்களின் ஆதரவு இஸ்ரேல் நாட்டிற்கு தேவை என்று அவர் அறிவித்துள்ளார். ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு ஆபரேஷன் அல் அக்ஸா ஃப்ளூட் என்ற பெயரில் இந்த தாக்குதலை ஆரம்பித்துள்ளது. பாலஸ்தீன மக்கள் புனித தளமாக கருதும் அல் அக்ஸா மசூதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கும் தங்கள் மக்கள் மீதான இஸ்ரேலின் வன்முறை தாக்குதல் அதிகரித்ததற்கும் பதிலடியாக இந்த திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹமாஸ் தீவிரவாத படை தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்று காலை சுமார் 20 நிமிடங்களில் 5000 ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவியுள்ளது அந்த அமைப்பு. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் ராணுவமும் தாக்குதலை ஆரம்பித்துள்ளது. ஆபரேஷன் வால் ஆஃப் அயன் என்ற பெயரில் பதிலடி நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது இஸ்ரேல். இப்போது போர் விமானங்கள் மூலம் காசா பகுதியில் தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. வரும் காலத்தில் தாக்குதல்கள் மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்தவர்களை ஹமாஸ் தீவிரவாதிகள் பிணை கைதிகளாக பிடித்து வைத்துள்ளதாக பகீர் வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. சண்டை உச்சகட்டத்தில் இருக்கும் காசா பகுதியை கட்டுப்படுத்தும் பாலஸ்தீன பயங்கரவாத குழுவான ஹமாஸ் படையினர் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த 3 பேரை பிணை கைதிகளாக பிடித்து சென்றுள்ளதன் வீடியோவை வெளியிட்டுள்ள நிலையில் அது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது. இணையத்தில் வேகமாக பரவும் அந்த வீடியோவில் அல் அக்ஸா போரில் பல எதிரி வீரர்களை அல் கசாம் படைப்பிரிவுகள் கைப்பற்றும் காட்சிகள் என்று கூறப்பட்டுள்ளது. பின்னணியில் ஹிப்ரூவில் எழுத்துக்கள் இருப்பதால் அது இஸ்ரேல் எல்லைப் பகுதியில் எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. சமூக வலைதளங்களில் இந்த போர் தொடர்பாக வேறு சில வீடியோக்களும் பரவி வருகின்றன. ஆனால் அவையெல்லாம் உண்மையான காணொலிகளா அல்லது பொதுவாக போர்க்காலங்களில் வெளியாகும் போலியானவையா என்பது தெரியவில்லை. ஒருபுறம் ஏவுகணை தாக்குதல், மற்றொரு புறம் பாலஸ்தீன பயங்கரவாதிகள் காசா பகுதியிலிருந்து ஊடுருவல் என 2 பக்கங்களில் இருந்தும் மிக மோசமான தாக்குதல் அரங்கேறியுள்ளது. இதில் 100 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது. அதில் ஹமாஸ் தாக்குதல் குறித்தும் அதற்கு என்ன மாதிரியான பதிலடி கொடுக்கலாம் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. அதனிடையில் பாலஸ்தீனுக்காக ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான் அமைப்பு ஆதரவு தெரிவித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான் அமைப்பு பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பின் மக்கள் தொடர்பு துறை ட்விட்டரில், புனித பூமியை நோக்கி செல்ல தங்கள் நாடுகளின் எல்லைகளை திறக்குமாறு ஆப்கானிஸ்தான் அரசின் வெளியுறவுத்துறை ஈரான், ஈராக், ஜோர்டான் நாடுகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது, எங்கள் அண்டை நாடுகளிடம் இருந்து நல்ல செய்தி வரும் என காத்திருக்கிறோம் என்று பதிவிட்டுள்ளது. இதற்கிடையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு முழு ஆதரவளிப்பதாக அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இந்தியா, ஜெர்மனி, பிரான்ஸ், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவளித்துள்ளன. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை தொலைபேசியில் அழைத்து பேசிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அமெரிக்கா உறுதுணையாக நிற்கும் என்று தமது முழு ஆதரவை தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேலுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ள அனைத்து உரிமையும் இருப்பதாகவும் கூறிய ஜோ பைடன் பயங்கரவாத தாக்குதலை ஒருபோதும் தமது நிர்வாகம் நியாயப்படுத்தாது என்று உறுதியளித்துள்ளார். இஸ்ரேலுக்கு உறுதுணையாக ஆதரவை அமெரிக்கா வழங்கும் என்று கூறியுள்ளார் அவர். அமெரிக்கா அளித்துள்ள ஆதரவுக்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு நன்றியும் தெரிவித்துள்ளார்.